முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழகத்தின் உயிர்நாடியாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையை பல இடையூறுகளுக்கு இடையில் தனது சொந்த பணத்தை செலவு செய்து அமைத்த கர்னல் ஜான் பெனிக்விக்கின் புதிய சிலையை அவர் பிறந்த ஊரான இங்கிலாந்து நாட்டின் கெம்பர்லி நகர பூங்காவில் தமிழக அரசு சார்பில் நிறுவப்படுவது குறித்து அவருடைய பிறந்த நாளான ஜனவரி பதினைந்தாம் தேதியான இன்று அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் கர்னல் ஜான் பெனிக்விக்கின் புதிய சிலையை அவரது சொந்த ஊரான லண்டன் கெம்பர்லி நகர மைய பூங்காவில் நிறுவ அனைத்து லண்டன் வாழ் தமிழர்களால் முயற்சிகள் எடுக்கப்பட்டு சிலை நிறுவ இங்கிலாந்து சட்டப்படி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் ஒப்புதலை பெற்றுள்ளார்கள் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் ஆங்கிலேய பொறியாளரான கர்னல் ஜான் பெனிக்விக் தமிழக மக்களுக்காக கடின தியாகமான உழைப்பினாலும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தினாலும் பெரியாற்றின் குறுக்கே பெரியாறு அணையை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு கட்டி முடித்து தமிழகத்திற்கு குறிப்பாக தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வழிவகை செய்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமே முற்றிலும் செழுமையடைந்து மாற்றங்கள் பெற்றுள்ளன இம்மாவட்டங்களில் தற்பொழுது சுமார் இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பது புள்ளி எட்டு ஒன்று ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளன ஆங்கிலேய அரசு திட்டத்திற்கு தொடர்ந்து நிதியுதவி செய்ய இயலாத சூழ்நிலையில் கேர்னல் ஜான் பெனிக்விக் இங்கிலாந்து சென்று தனது குடும்ப சொத்துக்களை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு எத்தகைய தடைகள் வந்தாலும் இந்த அணையை எப்படியாவது கட்டி முடிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் விடா முயற்சியுடனும் துணிவுடன் செயல்பட்டு பெரியாறு அணையை கட்டி முடித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவருடைய பிறந்த நாளான ஜனவரி பதினைந்தாம் நாளை தமிழர்கள் விமர்சையாக கொண்டாடுகின்றனர் தேனி மாவட்ட மக்கள் கேர்னல் ஜான் பெனிக்விக்கின் தியாகப் பணிகளை நினைவு கூறும் வகையில் அவருடைய பிறந்த தினத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் மேலும் அம்மாவட்ட மக்கள் தொடர்ந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு அவருடைய பெயரை வைத்து நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் கேர்னல் ஜான் பெனிக்விக் நினைவை போற்றும் வகையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மதுரை தல்லாக்குளம் பொதுப்பணித்துறை வளாகத்தில் இரண்டாயிரமாவது ஆண்டு ஜூன் பதினைந்து அன்று அன்னாருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசு தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியில் வெண்கலத்தினரான பெனிக்விக் உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் ஒன்றை அமைத்தும் தேனி மாநகர பேருந்து நிலையத்திற்கு பெனிக்விக் பெயரைச் பெயரை சூட்டியுள்ளது தமிழ்நாடு தனக்குள்ள உரிமையை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் ஒன்றிய அரசின் நீர் ஆணையம் மற்றும் உயர் அமைப்புகளிடம் சட்டரீதியான நுணுக்கமான கருத்துக்களை தெரிவித்து வாதாடி பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தென் மாவட்ட மக்களின் நீண்டகால தண்ணீர் பிரச்சனையை கருத்தில் கொண்டு பெரும் போராட்டத்தில் பல்வேறு இன்னல்களை கடந்து கட்டப்பட்ட முல்லைப் பெரியாற்றின் மீதான தமிழ்நாட்டின் உரிமையை என்னாலும் விட்டுக் கொடுக்காமல் காப்பதற்கு நமது அரசு தொடர் முயற்சி மேற்கொள்ளும் என்பதனையும் தியாக திருவுருவமான கர்னல் ஜான் பெனிக்விக் பிறந்த நாளில் உறுதியெடுத்துக் கொள்வோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்